இந்திய அரசின் சமரான கொள்கைகளால் அதிகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய விலைவாசி உயர்வை கண்டித்தும் பாரதிய ஜனதா கட்சி அரசின் பொருளாதார கொள்கைகளை கண்டித்தும் இன்றைக்கு நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தின் ஒரு பகுதியாக திருப்பூர் மாநகரத்தில் இந்த எழுச்சிமிகு ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய எனது அருமை சகோதர சகோதரிகளே, திருப்பூர் மாநகர பெருமக்களே, வணிக பெருமக்களே, வியாபாரிகளே, அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு நாடு முழுவதும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில், இன்றைக்கு மட்டுமல்ல செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து இந்த ஆர்ப்பாட்டம் நாடு முழுவதும் நடத்த வேண்டும் என்ற அறைகூவலின்படி நாடு முழுவதும் எழுச்சிமிகு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விலைவாசி உயர்வு, விலைவாசி உயர்வுன்னு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாரும் பேசிட்டு இருக்கோம். இவ்வளோ பேசி கூட 10 ஆண்டுகள் பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் மத்தியில் ஆட்சி அமைந்தது. இப்போ கூட ஏதோ ஒரு மைனாரிட்டி ஆட்சியாக, 2 பேரை முட்டு கொடுத்து நின்றுட்டு இருக்கிற ஒரு ஆட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. மக்கள் எப்படி ஓட்டு போட்டாங்க அப்படின்னா, மதமாக ஜாதியாக மக்களை பிரித்து இந்த பாரதிய ஜனதா கட்சி உண்மையான நிலைமை, இந்தியாவுடைய உண்மையான நிலைமையிலேருந்து மக்களுடைய கவனத்தை சிந்தனையை சிதைத்து இருந்து கொண்டிருக்கிறது. எனக்கு முன்னால் பேசின காமேஷ் ரவி அவர்கள் விலைவாசி ஏன் உயருதுன்றதை பற்றி சொன்னார், எவ்வளோ இன்னைக்கு இருக்கு அப்படின்னு சொன்னார். இது ஏன் மக்களுக்கு இன்னும் கூட சரியாக தெரியலையா அப்படின்றது தெரியல. குறிப்பாக திருப்பூரில் இருக்கக்கூடிய மக்கள், தொழில் எல்லாமே முடங்கி போயிருக்கு. பாராளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு அமைச்சர் அளித்த பதிலையே டிமானிட்டைசேஷன் அப்படின்ற அந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் பண மதிப்பிழப்பிற்கு பிறகும், ஜிஎஸ்டிக்கு பிறகும் பல லட்சக்கணக்கான சிறு குறு தொழில்கள் மூடப்பட்டு விட்டன. அதோடைய மிகப்பெரிய தாக்கம் திருப்பூரில், திருப்பூருடைய ஆயத்தாடை துறையில் மிகப்பெரிய அளவிற்கான தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது. தொழில தாக்கம் அப்படின்னா தொழிலாளர்களுக்கு வேலை இல்லை, தொழிலாளர்களுக்கு ஒன்று வேலை இல்லை, இல்லை முதல்ல இருந்த அளவுக்கு வேலை செஞ்சாலும் சம்பளம் இல்லை அப்படின்ற நிலைமை. விலைவாசி உயர்வு ஒரு பக்கம் 2014க்கும் இன்னைக்கு 2024க்கும் அவர் சொன்ன மாதிரி தோரம்பருப்பு சக்கரை எண்ணெய் இது எல்லாம் விலைவாசி அப்படின்னு பார்த்தா சதவிகித கணக்கில் பார்த்தா 200 கிட்டத்தட்ட 200%லேருந்து 215% அதிகமாகிருக்கு. அதாவது 70 ரூபாய் இருந்த தோரம்பருப்பு இன்னைக்கு 270 ரூபாயிலேருந்து 215 ரூபாய். ஆனால் சம்பளம் எவ்வளவு அதிகரித்திருக்கிறது அப்படின்னு பார்த்தா வெறும் 18%லேருந்து 30% வரை தான் சம்பளம் அதிகரித்திருக்கு. அதுவும் அமைப்பு சார்ந்த துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு, அதாவது 10,000 சம்பளம் 2014 வாங்கிட்டு இருந்தவங்க அதிகபட்சமாக 2024 13,500 ரூபாய் அதிகபட்சமாக வாங்குறாங்க. இப்போ விலைவாசி உயர்வு ஒரு பக்கம் அதிகமாக 215% அதிகமாக விலைவாசி உயர்வு, வருமானம் என்பது குறைந்து 135% மட்டுமே அதிகபட்சமாக ஏறியிருக்குன்னா எப்படி வாழ முடியும், எப்படி வாழ முடியும் என்பதற்கான நிதர்சனமான புள்ளி விவரம் தான் ஐக்கிய நாடுகள் சபை கொடுத்திருக்கு. நாம கொடுக்கல, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லல, இந்தியாவில் இருக்கிறவங்க சொல்லல, ஐக்கிய நாடுகள் யுனைடெட் நேஷன்ஸ் உடைய ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்கு. அவங்க சொல்கிறாங்க 191 நாடுகளில் இந்தியாவுடைய தரநிலை என்பது ஏழ்மையில் 135வது நிலையில் இருக்கு. 134லையும் 136லையும் 133லையும் இருக்கிறது யார் தெரியுமா?
மிக 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 பிற்படுத்தப்பட்ட நாடுகளான எத்தியோப்பியா மாதிரியான நாடுகள், பங்களாதேஷ், சவுத் ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ், இதெல்லாம் தான் இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் ஏழ்மை தர வரிசையில். இதுதான் இன்றைக்கு இந்தியாவுடைய நிலைமை. இன்னைக்கு பேப்பர் எடுத்து பார்த்தா திரு நரேந்திர மோடி அவர்கள் எங்கேயோ சிங்கப்பூரில் போய் சொல்கிறாரு, சிங்கப்பூர் மாதிரி இந்தியாவை வளர்ச்சி அடைஞ்சு செய்வாராம். ஐயா, திரு நரேந்திர மோடி அவர்களே, சிங்கப்பூருடைய பெர் கேபிட்டா இன்கம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? பெர் கேபிட்டா இன்கம்னா தனி நபர் வருமானம். தனிநபர் வருமானம் சிங்கப்பூருக்கு 64,586 அமெரிக்க டாலர், 64,586 அமெரிக்க டாலர், ஒரு அமெரிக்க டாலர் 83 ரூபாய். அப்போ பெருக்கி பார்த்தோன்னா 500,000 ரூபாய். இது வந்து தனிநபர் வருமானம் சிங்கப்பூரோடது. இந்தியாவுடைய தனிநபர் வருமானம் என்பது 1,937 அமெரிக்க டாலர். அவ்வளோ வந்து நமக்கெல்லாம் வருதானா? அப்படியெல்லாம் வராது. அது அம்பானி அதாமியோட சொத்து எல்லாத்தையும் சேர்த்து போட்டு, அவங்க வருமானத்தை எல்லாம் சேர்த்து போட்டு மொத்த ஜனத்தொகையால் வந்துட்டோம்னா வர்றது தான் தனிநபர் வருமானம். அதுக்காக 1,900 டாலர் நமக்கு வருதானா? நமக்கு வராது. ஆனால் இதுதான் கணக்கு. சிங்கப்பூரில் அவ்வளோ வருது, நம்ம இந்தியாவில் இதுதான் வருது. இவர் போயிட்டு சிங்கப்பூர் மாதிரி நான் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அங்கே ஏழ்மை என்பது இல்லை. அஃபீஷியலாக சிங்கப்பூரில் ஏழ்மை என்பதே இல்லை. ஐக்கிய நாடுகள் சபை வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிக்கை. இங்கே இந்தியாவில் 19.2% பேர் வறுமை கோட்டிற்கு கீழே வாழ்கிறார்கள். புள்ளி விவர கணக்கு நான் சொல்லலை, நாம் சொல்றதை இட்டு கட்டி சொல்றது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அல்ல. இதுதான் இந்தியாவுடைய நிலைமை. சிங்கப்பூரில் இருக்கிற எல்லாருக்கும் எலக்ட்ரிசிட்டி கிடைக்குது. இந்தியாவில் இவர் சொல்றாரு, எல்லாருக்கும் எலக்ட்ரிசிட்டி கொடுத்துட்டதாக நரேந்திர மோடி அவர்கள் பொய் சொல்லி கொண்டிருக்கிறார். அவர் போய் வாய திறந்தா அந்த குழுகு ஆகாச குழுகு தான் அவர் பாட்டு சொல்லிட்டு இருப்பார். ஆனால் உண்மை நிலவரம் என்ன அப்படின்னா, இந்தியாவில் 71% மக்களுக்கு மட்டுமே மின்சாரம் கிடைச்சிருக்கு. அதுவும் அந்த 71% என்ன அப்படின்னா, ஒரே ஒரு 20 வாட் பல்பு மின்னு ஒரு வீட்டில் இருக்கு அப்படின்னா அந்த வீட்டுக்கு எலக்ட்ரிசிட்டி இருக்குன்னு பேர். அந்த மாதிரி கணக்கு எடுத்துக்கிட்டு 71%. இந்தியாவில் சுகாதாரமான தண்ணி கிடைக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை என்பது 45% மட்டுமே. இதுதான் இன்றைக்கு இந்தியாவுடைய நிலைமை. இவர் ஊரெல்லாம் போய் சுற்றிட்டு சிங்கப்பூர் மாதிரி நான் ஆக்கிடுவேன் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய நிலையை பற்றி சிறிது கூட சிந்திக்காம பொறுப்பற்ற முறையில் பாரத பிரதமர் உலகம் முழுக்க சுற்றி பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்றது தான் உண்மை. இதை நாம் வன்மையாக கண்டிக்கிறோம். உண்மையான நிலைமை இந்தியாவில் ஏழ்மை இருக்கு, இந்தியாவில் விலைவாசி உயர்வு அதிகமாக இருக்கு. இதை பற்றி துளி கூட சிந்திக்காத பிரதமராக, சிந்திக்காத ஆட்சியாக இந்த பாரதிய ஜனதா கட்சி இருக்கின்றது என்பதை நாம் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு கொண்டு வர வேண்டியது அவசியமாக இருக்கு. எப்படி விலைவாசி உயர்வு அதிகமாகுது? இங்க என்ன விளையலையா? விவசாயி போல் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்றாங்களா? நிலத்துல இறங்கி பயிர் விளைச்சல் இல்லையா? இந்தியாவில் தோரம்பருப்பு இல்லையா? எதுக்கு 240 ரூபாய் கிலோவா வந்தது? எனக்கு முன்னால பேசினார் தோழர், சொன்னார் போர்டிங் பதுக்கல், இந்த பதுக்கலை கட்டுப்படுத்த முடியாத ஒரு ஆட்சியால் கட்டுப்படுத்த வேண்டும், கட்டுப்படுத்த முடியும், முடிய வேண்டும், முடியலைன்னா போங்க. இன்றைக்கு பதுக்கல் முழுவதுமாக பதுக்கி வச்சிருக்கிறவங்க எல்லாம் யாரு? பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்கள், அவர்களுடைய அமைப்புகள். இதையெல்லாம் கட்டுப்படுத்த முடியவில்லை. என்ன எதுக்கு எடுத்தாலும் ஆமா, விலைவாசி உயர்வுக்கு காரணம் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய போர் காரணமாக இங்க விலைவாசி உயர்வு இருக்காங்க. இவ்வுலகத்துல இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் அதுதானே? மற்ற எல்லா நாடுகளுக்கும் இல்லாத நிலைமை ஏன் இந்தியாவில் மட்டும் அதிகமாக இருக்கிறது? வேலையின்மை என்பது மிக அதிகமாக இருக்கிறது. விலைவாசி உயர்வு சாதாரணமாக இன்னைக்கு விலைவாசி உயர்வு நம்ம சொல்லிட்டு போக முடியாது. மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏன் ஏற்படுத்த வேண்டும் என்றால்,
சோரப்பருப்பு விலை, அரிசி விலை, எண்ணெய் விலை, கோதுமை விலையை பற்றி நம்ம பேசிட்டு சரி இன்னைக்கு சோரப்பருப்பு சாப்பிட முடியலன்னா பரவாயில்ல, புளிக்குழம்பு போட்டுட்டு குழந்தைக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற காரணத்தால் இன்றைக்கு என்ன நிலைமை அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய குழந்தைகள், ஐக்கிய நாடுகள் சபை கணக்கு சொல்லுது இந்தியாவுடைய குழந்தைகள் ஆர் ஸ்டண்டட் சில்ட்ரன், வேஸ்டட் சில்ட்ரன். வேஸ்டட் சில்ட்ரன், ஸ்டண்டட் சில்ட்ரன்னா என்ன அர்த்தம்னா, 5 வயசுக்கே ஒரு குழந்தைக்கு எவ்வளவு வளர்ச்சி இருக்க வேண்டுமோ அந்த வளர்ச்சி குழந்தைகளுக்கு இன்றைக்கு இல்லை. மூளை வளர்ச்சி என்பது இன்றைக்கு இல்லை. காரணம் என்னன்னா, புரத சத்து இல்லை. புரத சத்து ஏன் இல்லைன்னா, விலைவாசி அதிகமாக இருக்கு, வருமானம் கம்மியாக இருக்கு, அதனால் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய அளவிற்கான புரத சத்து என்பது இல்லை. இது இன்னைக்கு தெரியாது, குழந்தை வளர்ந்து வரும்பொழுது அந்த குழந்தையுடைய பொட்டன்ஷியல் என்ன, இந்தியாவுடைய மனித வளம் என்னவாகும் அப்படின்றதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு நம்ம குழந்தைகளுக்கு, நம் தொழிலாளர்களுடைய குழந்தைகளுக்கு, கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு தொழிலாளி வறுமையின் காரணமாக குழந்தைகளுக்கு சரியான உணவு கொடுக்க முடியாததற்கு காரணம் என்னன்னா, இந்த அரசாங்கத்துடைய தவறான கொள்கைகள் தான் காரணம். ஏன் கட்டுப்படுத்த முடியாது? ரிசர்வ் வங்கியால் கட்டுப்படுத்த முடியாதா? கட்டுப்படுத்தணும், அதுக்காக தான் ரிசர்வ் வங்கி. இன்ஃப்ளேஷனை கட்டுப்படுத்தணும். இவங்க என்ன சொல்கிறாங்க, பொருளாதாரம் வளரும் பொழுது இன்ஃப்ளேஷன் வளருமா, அது நல்ல விஷயம் அப்படின்றாங்க. ஏன் வளரணும்? விலைவாசி உயர்வு சரி வளருது, அப்போ பொருளாதாரம் வளரும் போது தொழிலாளியும் வளரணும் இல்லை, தொழிலாளியுடைய வருமானம் வளர வேண்டும் இல்லை. அதெல்லாம் வளராமல் வெறும் ஒரு பக்கம் இது மட்டுமே வளர்ந்து கொண்டிருந்தால் இதற்கு காரணம் இந்த கொள்கைகள். முழுக்க முழுக்க இந்த ஆட்சி என்பது பன்னாட்டு மூலதன கம்பெனிகளுக்காகவும் உள்நாட்டில் இருக்கக்கூடிய கார்பரேட்டுகளுக்காகவும் மட்டுமே கொள்கைகளை உண்டாக்கி கொண்டிருக்கின்றது என்பது நம்ம கண்ணு முன்னால் இன்றைக்கு தெரியுது. போன வாரம் அகில இந்திய வங்கி ஊழியர் சங்கம் ஒரு கணக்கை வெளியிட்டிருக்காங்க. இந்த ஆட்சி வந்த உடனே 2019 ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க, அதுக்கு பேர் இன்சால்வென்சி அண்ட் பேங்கிங் கோடு, இன்சால்வென்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் அப்படின்னு ஐபிசி. அது என்ன அப்படின்னா, வங்கியில் கடனை வாங்கிட்டு திருப்பி கட்ட முடியலைன்னு ஒரு முதலாளி சொல்கிறான். திருப்பி கட்ட முடியலைன்னா அந்த முதலாளி அந்த கடனை இன்னொருத்தருக்கு கம்மி விலையில் கொடுக்குறது. அந்த மாதிரி 10 மிகப்பெரிய நிறுவனங்களுடைய கடன் 62,000 கோடி ரூபாய், 62,000 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்து 16,000 கோடி ரூபாய்க்கு அதானியுடைய குடும்பங்களுக்கு விற்றுருக்கிறாங்க. 62,000 கோடி ரூபாய் சொத்து 16,000 கோடி ரூபாய்க்கு அதானியுடைய குடும்பங்களுக்கு விற்கப்பட்டிருக்கு. மீதி 46 கோடி ரூபாய், 36 கோடி ரூபாயா, 46 கோடி ரூபாய் யாருடைய பணம்? வங்கியில் தள்ளுபடி பண்ணப்படுற பணம் யாருடைய பணம்? அம்பானியும் அதானியும் வந்து சேவிங்ஸ் வங்கியில் போட்டு வச்சுருக்காங்களா பணத்தை? அவங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுவாங்க. வங்கியில் போடுற, சேவிங்ஸ் பேங்கில் போடுற பணம் அப்படின்றது சாதாரண தொழிலாளி 50 ரூபாவோ 100 ரூபாவோ கையில் கிடைச்சா கொண்டு போய் அக்கௌண்ட்டில் போட்டு வைக்கிறாங்களே அந்த பணம், அந்த பணத்தை வைத்து அதானிக்காக 46,000 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்திருக்கின்றது இந்த அரசாங்கம். நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் சுப்பராயன் அவர்கள் பாராளுமன்றத்தில் ஒரு கேள்வியை எழுப்பினார், 25,00,000 கோடி ரூபாய் வராக்கடன்கள் என்று தள்ளுபடி செய்திருக்கிறீர்களே, கல்விக்காக வாங்கின கடனை தள்ளுபடி செய்வீர்களா அப்படின்னு. நிர்மலா சீதாராமன் இல்லைல்ல, அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சாதாரணமாக சொல்லலை. அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் கேட்டால் காட்சி மூச்சு கட்டுவாங்க, அதெல்லாம் பண்ண முடியாது. தமிழில் தான் சொல்கிறாங்க. திரு சுப்பராயன் அவர்கள் கேட்டார், அதெல்லாம் ஏன் பண்ண முடியாது? 25,00,000 கோடி ரூபாய் பெருமுதலாளிகளுடைய கடனை தள்ளுபடி செய்த இந்த ஆட்சி, அந்த 25,00,000 கோடி ரூபாயில் 1% கூட கிடையாது கல்விக்காக வாங்கிய கடன். ஒரு மாணவர் கல்விக்காக கடன் வாங்கலாம் அப்படின்னா ஏன் திருப்பி கட்ட முடியலை? கல்வி கடன்னா என்ன? கல்விக்காக கடனை வாங்கி படிச்சுட்டு வேலைக்கு போய் அந்த கடனை திருப்பி கொடுக்கணும்.
வேலை இல்லையே. வேலை வாய்ப்பு என்பது முற்றிலுமாக இந்தியாவில் இல்லை. கடந்த 45 வருஷத்தில் இல்லாத அளவிற்கான வேலையின்மை இன்றைக்கு இருக்கிறது என்று சிஎம்ஐ என்று புள்ளிவிவர கணக்கு சொல்லுது. திரும்பவும் சொல்றேன், நான் சொல்லல, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லல, புள்ளிவிவர கணக்குகள் சொல்லுது. அப்போ வேலை கிடைக்கல அப்படின்னா அந்த அந்த மாணவர்கள் எப்படி திருப்ப செலுத்துவாங்க? இப்ப வேலை கொடுப்பதற்கான ஏற்பாடு செய்தார். இலவாசி உயர்வு ஒரு பக்கம் அதிகமாகிட்டு இருக்கு. எல்லா சலுகைகளும் மிகப்பெரிய பன்னாட்டு மூலதன கம்பெனிகளுக்கும் பெரிய பெரிய கார்பரேட்டுகளுக்கும் கார்பரேட் வரியை குறைக்கிறாங்க. 40% இருந்த வரி 35% குறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா நம்ம மேல போடக்கூடிய சாதாரண மக்கள் மேல போடக்கூடிய வரி என்பது கண்ணுக்கு தெரியாத வரி. நிறைய நம்ம வங்கியில குறைந்தபட்சம் வைக்க வேண்டிய தொகை வைக்கலன்னா 8,494 crore நம்ம பணம், நம்ம பணம். 1,000 ரூபாய் வைக்கணும் வங்கி கணக்கில், அது 1,000 ரூபாவா இல்லை 900 ரூபாவா குறைஞ்சிருச்சு அப்படின்னா 120 ரூபாய் சார்ஜ் போடும். யார் மேலே? நம்ம மேலே. அது எல்லாம் சேர்த்து ஒரு வருஷத்தில் 8,494 crore இந்த ஆட்சி வாங்கிருக்கு. அது மட்டுமல்ல, நம்ம பணம், மக்களுடைய பணம் வங்கி ரிசர்வ் வங்கியில இருக்க வேண்டிய கண்டிஜென்சி ரிசர்வ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா இந்தியாவில பொருளாதாரத்தில் உலகம் முழுவதும் பொருளாதாரத்தில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் உடனடியாக காப்பாற்றுவதற்காக என்று ஒரு அமௌண்ட் இருக்கு ரிசர்வ் வங்கியில். அந்த பணத்தை முழுக்க இவங்க எடுத்துக்கிட்டாங்க. தோழர் ரவி பேசும்போது சொன்னார், இன்ஃப்ளேஷன் கம்மியாயிடுச்சு, டெபிசிட் பட்ஜெட் இல்லை, இந்த தடவை எல்லாம் வந்து சரியாயிடுச்சு, விலைவாசி ஏறாது அப்படின்னு சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க தெரியுமா? ரிசர்வ் வங்கியிலேருந்து 2,11,000 crore இந்த ஆட்சி எடுத்திருக்கு. யாருடைய பணம்? மக்களுடைய பணம். இப்படியாக தொடர்ந்து மக்கள் மீது இந்த மாதிரியான வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றது. உலகத்தில் பொருளாதார நிபுணர்கள் சொல்வாங்க, பபுள் எக்கானமிங்க, பொருளாதாரம் என்பது அப்படி தொட்டா தப்புன்னு வெடிக்கிற மாதிரியான ஒரு குமிழ் பொருளாதாரமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. உலக நாடுகளில் உலக பொருளாதார வல்லுநர்கள் சொல்லக்கூடியது இந்தியாவுடைய பொருளாதாரம் மிக மிக மோசமாக இருக்கிறது. இந்தியால ரத்த சோகையால இறந்து போகக்கூடிய பிரசவ காலத்தில் பெண்கள் ரத்த சோகையால இறந்து போறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கு. இறந்த குழந்தை போஷாக்கு இல்லாத காரணத்தால செத்து போற குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கு. இதுதான் இந்திய நாட்டின் நிலை. இதற்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சியுடைய தவறான கொள்கைகள், விலைவாசி ஏற்றத்தை கட்டுப்படுத்தாத போக்கு. இது மக்கள் மத்தியில் நிச்சயமாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்துக்கொண்டு செல்லும் மிக தீவிரமான பிரச்சாரம் எடுத்துக்கொண்டு செல்லப்படும். ஏன்னா இது இந்தியாவுடைய எதிர்காலத்தின் பிரச்சனை, இந்திய குழந்தைகளுடைய எதிர்காலத்தின் பிரச்சனை, இந்திய பொருளாதாரத்தின் பிரச்சனை. பாரதிய ஜனதா கட்சி இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் சுரண்டிட்டு போயிடலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா அது நடக்காது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தீவிரமான பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கின்றது. இது மக்கள் இயக்கமாக வளர வேண்டும். நன்றி.